நம்ம பிரகாஷ் பரல் உள்ள இருக்கிறதுனால பால் வந்தாலும் வருவான். நாம இனிமே தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நெல்லு நீ யாரு? சீனதனா இருக்கார் இல்லங்க? ஆமா, அவர் தம்பி கேன கையண்ணா. ஓஹோ, நெல்லு சீனதனா யாரு? எனக்கு என்ன தெரியும்? ஓஹோ சார், திங்க் குடியா சார். நானும் உங்களுக்கா? எனக்கு தான் பின்ன உனக்கா? ஐயோ, நான் அவங்கள சொல்லல சார், கிளாஸ் சொல்றேன். குடியா சாப்பிடு, சாப்பிடுங்க. நல்ல குடும்பத்து பொண்ணுங்க, உங்களுக்கு கெட்டின விளங்குவான். அமைக்க விடியா? நல்ல மேனை. என்ன அமைக்க விடியா? உங்களையா? அது விவரமா சொன்னா தானே அமைக்கிறேன் இன்னைக்கு. கடத்த அப்படியா? சங்க பிடிச்ச இல்லங்க, கழுத்தோட சேர்ந்தான சங்க இருக்கு, தெரியாம பிடிச்சிட்டேன். சார் என்னாச்சு? சத்தம் கேட்டுச்சு, ஆபத்து நினைச்சு உள்ள வந்தோம். ஐயாவுக்கு ஒரு ஆபத்து வராது, நாலு பெண்களோட இருக்காரு, போங்க ஐயா. கெட் அவுட், அவுட். நாலு பொண்ணுக்கு கிடைக்கலையே. யோ, புடிச்சு விடியா? என்ன ஆச்சு? உணர்ச்சி வசப்பட்ட சார். உணர்ச்சி வசப்படாத, ஒழுங்கா புடி. சார் என்ன சார் ஆச்சு? என்னையா அது உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு? இத பாரு, கொலையே விழுந்தாலும் இங்க வரக்கூடாது. நல்லா கேட்டுக்குங்கய்யா, இந்த ரூமுக்குள்ள கொலையே நடந்தாலும் நீங்க வரக்கூடாது. யோ, எதுக்கு விசில் அடிக்கிற? சிக்னல் தாங்க. யாருக்கு? உங்க பாட்டனுக்கு. அங்க பாரியா. ஒழுங்கா மரியாதை என் கூட வந்துரு. எங்க? நீ வாழ்க்கையில ஒரு பக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எங்க இருக்குங்கறத காட்டுற. வா. வரலனா? வரலனா அடிச்சு தூக்கி போவேன். அப்புறம் அசிங்க மாதிரி வந்துரு. முடியாது. அப்ப அடிச்சு முடியாப்பா. இதுக்கு முன்ன விசில் சத்தம் கேட்டுச்சு, இப்ப எதையும் உடைக்கிற சத்தம் கேக்குது. குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு கிடப்பான், கொலையே நடந்தாலும் உள்ள வரக்கூடாதுன்னு இருக்கான். நமக்கு என்ன? போடா. ஏய், எல்லாரும் வாங்க வாங்க. இப்ப நான் தான் முதலாளி, என்ன அமுக்குங்க. என்ன யோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அமுக்கலன்னா உங்களை நான் அமைக்க விடுவேன். அமுக்குங்க. ஐயோ, என்ன இந்த அமுக்கு அமுக்குறாளுங்க, அவ எப்படி தாங்கண்ணா? நான் எங்க இருக்கிறேன்? ஈராக்ல. ஈராக்ல உண்டா? பாலடைஞ்ச மண்டபத்துல இருக்கேன். என்ன எதுக்காக சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருக்கீங்க? நீங்க பெரிய வீரபாண்டி கட்டப்பம்ம பரம்பரை, நீங்க அத்துட்டு போறேன் கட்டி வச்சிருக்கோம். குத்துறண்ணா. என்ன கொன்னடா பாலு? இங்க பாரு, உன்னை கொல்றதுக்காக நான் கொண்டு வரல. மில்லுன்னு நடத்திக்கிட்டு அதல வேலை செய்ற தொழிலாளிகள தினமும் கொல்றது மட்டும் இல்லாம இப்ப மில்ல இழுத்து மூடி அவங்க நிரந்தரமா கொல்ல பாக்குறீங்கல்ல, அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்க தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். அதுக்காக இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் செய்யல, ஒரு ஏழு நாள் பட்டினி போட போறேன். ஏழு நாள்? என்னயா பெரிய ஏழு நாள்? ஒரு வாரம் தானே. ஒரு நாள் சாப்பிடலனா கூட எனக்கு பசி தாங்காது. ஒரு நாளைக்கு சாப்பிடலனா அதுக்கு பேரு பசி, ஆனா ஒவ்வொரு நாளும் சாப்பிடலனா அதுக்கு பேரு பட்டினி. அந்த பட்டினியை இது வரைக்கும் உழைக்கிறவங்க தான் பாத்துருக்காங்க, அவங்கள வச்சு பொழைக்கிற நீங்க பார்த்தது இல்ல. அந்த பட்டினி என்னன்னு நீ இப்ப உணரணும். நீ இங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்க அப்பா மில்ல தன்னால திறக்கணும். அது வரைக்கும் சாப்பிட எதுவுமே கொடுக்காதீங்க. இட்லி வடை புகழ் போண்டா. நாங்க சாப்பிடலாம்ல? நீங்க சாப்பிடுங்க, அவருக்கு பச்சை தண்ணி தான் கொடுக்கணும். இந்தா. என்ன சாப்பிடலாம்? சிக்கன், மீன், பிரியாணி, முட்டை கூட ஏதாவது டைட்டோ. சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்களே. ஏய்யா, அங்க தாத்தா கடை வச்சிருக்காரு, காசு வேணாமா? இதோ பாக்கெட்ல இருக்கு. சரி, சீக்கிரம் எடுத்து கொடு. அட, என்ன நீ ஒண்ணு கைய கட்டிட்டு காசு எடுக்கறா? எப்படி நீ எடுப்பாரு? அப்ப நம்ம எடுத்து போச்சு. டேய், அங்க என்ன கடையில போய் அண்ணன் சொன்னதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வா. புரியுதா? புரியுதுங்க. ஓடு. டேய், இந்த கம்சி அடிக்கிறது, திருட்டுத்தனம் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரியுதா? என் பையன் பிரகாஷ் கண்மையா எங்கயா போயிருப்பான்? இந்த பாலு தான் கடத்தி கொண்டு வச்சிருப்பான்.
பாலுவா? ஆமாங்க. எங்கயா வச்சிருப்பான்? அதுதான் தெரியலங்க. என்னையா பெரிய தொழிற்சங்க தலைவருங்கிற ஒரு தொழிலாளி ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான், அவன் எங்க வச்சிருப்பான் தெரிய வேண்டாம். அண்ணே, முதலாளி கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கே. பக்கத்துல காமிடா. நீங்க கேட்ட சிக்கனு, நீங்க கேட்ட மீன், நீங்க கேட்ட பிரியாணி, நீங்க கேட்ட முட்டை, எக்ஸ்ட்ரா ரெண்டு ஐட்டம் போதுமா? போதும். அண்ணன் காமிடா, மோந்து பாக்கட்ட. வாசனை வருதா? இது என்ன? முட்டை. இது என்ன? ஏண்டா சாப்பாடு வாங்க என்கிட்ட தானே பணம் கேட்டீங்க? என்ன ஐட்டம் வேணும் என்கிட்ட தானே கேட்டீங்க? இப்ப நீங்க சாப்பிட்டா எப்படிடா? உனக்குன்னு சொன்னமா, எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடா. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. போட்டாலும்ருமமா இருக்க என்ன எதுக்கு படம் எடுக்கறீங்க? நீங்க பெரிய செக்ஸ் குயின், உங்களை படம் எடுத்து துபாயில போய் விக்க போறோம். யார் யாரு ஒப்பனத்தை கேட்ட போறோம் சொல்ல வேண்டிய சொல்லு. என்னத்த சொல்ல சொல்றீங்க? ஒன்னும் போய் சொல்ல வேண்டாம். பட்டினி கிடக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நான் நல்லா உணர்ந்துட்டேன். அதனால மூடி கிடக்கிற மில்ல உடனடியே திறந்துருங்கப்பான்னு சிம்பத்தி அழுது சொல்லு. மில்ல சீக்கிரம் திறந்துருங்கப்பா, இல்லன்னா நான் பட்டினி கிடந்து செத்துருவோம்ப்பா. சீக்கிரம் மில்ல திறந்துருங்கப்பா. அப்பா, எல்லா மில் முதலாளியும் எதுக்கா ஒண்ணா கூட்டிருக்கேன்னா, தொழிலாளிகளா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிற மாதிரி பிரச்சனை வந்தா எல்லா முதலாளிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். அது சரி, உங்களுக்கு நாங்க என்ன உதவி செய்யணும்? உங்களுக்கு எத்தனை லட்சம் சார் பணம் வேணும்? உங்க பணம் யாருக்கு வேணும்? 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். அதை அனுபவிக்கிறதுக்கு எமக எனக்கு வேணும். இந்த பாலு அவனை கடத்திட்டு போய் எங்க ஒழிச்சு வச்சிருக்கான், எங்க வச்சிருக்கான்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் கையில வச்சுக்கிட்டு நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானும் எப்படி எப்படிலாம் விசாரிச்சு பார்த்துட்டேன், ஆனா ஒரு பய கூட வாய துறக்க மாட்டேங்கிறான். இன்னும் கொஞ்சம் ஊத்துப்பா. முதலாளி, நீங்க வெண்ணைய கையில வச்சுட்டு நெய் களையறீங்க. அந்தன நொறுக்கடா தம்பி தன்னால வலிக்கு வருவான். பழனிசாமி, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள என் பையன் வீடு வந்து சேர்ந்தாகணும். சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது முதலாளி. முதலாளி, இவனை இப்படி கேட்டா உண்மை வெளியே வராது. இன்ஸ்பெக்டர் விடுங்க, அவரு பாணியில அவர் கேட்டுவார். டேய், மரியாதையா உண்மைய சொல்லு. இல்ல அடிக்க வேணாம் சொல்லுங்க முதலாளி. எங்க அம்மா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது முதலாளி. முதலாளி, டேய், என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை சத்தியத்தை பார்த்திருப்பேன் சொல்லுடா. நாய போய் சொல்லு உங்க மகனை உயிரோட பாக்கணும்னா முதல்ல துப்பாக்கி கீழே போட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், துப்பாக்கி கீழே போடுங்க. கீழே போடுங்க. பாலு, என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான் சொல்லுப்பா. எங்க இருக்காருன்னு சொல்ல முடியாது, எப்படி இருக்காருன்னு வேணா இந்த வீடியோ கேசட்டை போட்டு பாருங்க. மில்ல சீக்கிரம் திறந்துருங்கப்பா. அப்பா, அப்பா, மில்ல சீக்கிரம் திறந்துருங்கப்பா. என்ன பட்டினி போட்டு சாகடிச்சிருவாங்கப்பா. அப்பா, மில்ல திறந்துருங்கப்பா, சீக்கிரம் திறந்துருங்கப்பா. அப்பா, முதலாளி, மில்ல மூடிட்டோங்கிற மெதப்புல சந்தோஷமா இருந்தீங்களே, உங்க பையன் இருக்க நிலைமைய பாத்தீங்களா? என் பையனை விட்டுருப்பா, நாளைக்கே நான் மில்ல திறந்துறேன். திறந்துறேன்னு சொன்ன பத்தாது, தொழிலாளிக்கு லாபத்துல பங்கு தரேன்னு சொல்லணும். நிச்சயமா தரேன். தர்றேன்னு சொன்ன பத்தாது, எழுதி தரணும். இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. இப்பவே போடுறேன். இந்தாங்க பேனா. இன்ஸ்பெக்டர், நீங்க நம்ம கேள்வி போடுங்க. நான் எதுக்கு போடணும்? சாட்சிக்கு தான். போட முடியாது. அப்ப உங்க பையன் அனுப்ப முடியாது. போடியா? போண்டா, இங்க வந்து போடுங்க. நாளைக்கு மில்ல திறந்தீங்கன்னா
உங்க பையன் உங்க வீட்டுக்கு தட்டுவாரு. தட்டுமா? என்ன என்ன இருக்கீங்க? வாங்க போலாம். கொஞ்சம் இரு தம்பி, முதலாளிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு வந்துட்டுமா? முதலாளி, உங்க ரத்தத்துல கொழுப்பு தான் அதிகமா இருக்கும், நன்றி கொஞ்சம் கூட இருக்காதுன்னு என் தம்பி அடிக்கடி சொல்லுவான். அது கரெக்ட். இத்தனை வருஷமா நாயா உழைச்ச எனக்கு நல்ல பலனை கொடுத்துட்டீங்க. நீங்களும் ஆச்சு, உங்க வேலையும் ஆச்சு. குட் பை. இந்த பழச்சாரம் சாப்பிட்டு உண்ணாரத்தை முடிச்சுக்க உனக்கு விடுதலை. விடுதலையா? ஆமா, மில்லு திறந்தாச்சு, மில்லு திறந்தாச்சு. நாங்க உங்களை வேணும்னே கஷ்டப்படுத்தல, ஒரு நியாயத்துக்காகத்தான் இப்படி செஞ்சோம். தப்பு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு முதலாளி கையும் தொழிலாளி கையும் இணைகிறது. இன்னைக்கு சம்பவமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு இது சரித்திரத்துல எழுதப்படணும். சரித்திரத்துல எழுத மட்டும் போதாது, பூகோளத்துல எழுதுறோம். பூகோளத்திலயா? ஆமாண்டா, அப்பதான்டா உலகம் போல தெரியும். என்ன இன்னைக்கு ஒரு இனிப்பான விஷயம் சொல்ல போறேன். அப்படியா, சொல்லு. அது வந்துங்க, வந்து மூணு மாசம் கர்ப்பங்க. சந்தோஷமான விஷயம்தான், ஆனா ஒரு சின்ன மனவரத்தம். என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கர்ப்பமாகிறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. ஐயோ, கர்ப்பம் நான் இல்லீங்க. உங்க அம்மாவா? எனக்கு அம்மாவே இல்லீங்க. உங்க பாட்டியா? இது யாரும் சொல்லுமா? மூணு மாசமா முழுகாம இருக்கிறது உங்க அண்ணி. எங்க அண்ணியா? ஏய், உண்மையை சொல்றியா இல்ல ஏப்ரல் மாசம் மாதிரி ஏமாத்திரியா? ஐயோ இல்லீங்க, சத்தியமா சொல்றேன். தம்பி, என்ன திடீர் மெட்ராஸ் புறப்படுற? அண்ணே, தொழிலாளிகளுக்கு லாபத்துல பங்கு தரதா முதலாளி ஒத்துக்கிட்டாரு, அத சட்டபூர்வமா செயல்படுத்தத்தான் லேபர் கமிஷனரா பாக்க போறேன். அப்படியா? கல்யாணி. என்னங்க? வா இப்படி நில்லு. தம்பி, ஆசீர்வாதம் வாங்கிக்க. எதுக்குங்க? தம்பி, ஒரு முக்கியமான விஷயம், மெட்ராஸ் போறாப்ல, போற காரியம் நல்லபடியா முடியணும்ல. தம்பி, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருப்பா. தம்பி, போற காரியம் வெற்றி அடையணும், நல்ல பேரும் புகழும் வரணும். வரண்ணே, வரண்ணே. தம்பி, ஸ்டேஷன் வரைக்கும் நான் வரட்டா? வேணாண்ணே, திரும்பி வரும்போது இருட்டிறேன், அப்புறம் இங்க தனியா வரணும். அண்ணி, அண்ணனை பத்திரமா பாத்துங்க, நீங்களும் சும்மா இருக்க கூடாது, அண்ணியை பத்திரமா பாத்துங்க. வரண்ணே. கல்யாணி, கல்யாணி, தம்பியை நான் போய் வழி அனுப்பிச்சுமா? தம்பி தான் வேணான்னு சொல்லிச்சுல்ல. அவன் வேணான்னு சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கலையே. கல்யாணி, கல்யாணி, இந்த பாரு, நீ வேணான்னு சொன்னா நான் போல, ஆனா நீ வேணான்னு சொல்ல மாட்டேல. வேண்டாம். வேண்டாமா? போய் தான் ஆகணுமா? போய் வழி அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுவீங்களா? கோபமா இருக்கியா? அப்ப சிரிச்சு சொல்ல. போயிட்டு வாங்க. வர்றேன்.